Welcome to Sangavi Easy Max 8th Standard Geometry Exercise 5.4. That is the first one quadrilaterals. The second one PLAY. That is quadrilateral. We construct the quadrilateral. We will construct the rough diagram. This is 4 sides. This is quadrilateral. This is the exact அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நேம் பண்ணோம்னா PLAY. PL வேல்யூ என்னது 7 சென்டிமீட்டர், LA 6 சென்டிமீட்டர், AY 6 சென்டிமீட்டர், PA 8 சென்டிமீட்டர், LY 7 சென்டிமீட்டர். மெயின் டயக்ராம் போவோம். ஒரு பாயிண்ட் வச்சு P நேம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதை ஸ்கேலில் 0 ப்ளேஸ் பண்ணி அதோட 7 சென்டிமீட்டர் ரீச் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எல் அப்படின்னு நேம் பண்ணுறோம். இதோட வேல்யூ என்னது 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டயக்னலாக தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இருக்கிறதுல பியும் ஏ வர மாதிரி இருக்கிறது தான் நமக்கு டயக்னல். அதோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். ஒன்றும் இல்லை, டயக்னல்னால் முளைவிட்டம். இப்போ பியிலிருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு இப்போ ஏ எல்லேருந்து ஏக்கு ஒரு 6 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க். எல்ல வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு ஏலேருந்து ஒரு ஆர்க். எத்தனை சென்டிமீட்டரில்? 6 சென்டிமீட்டரில். இப்போ பியிலேருந்து நம்ம அங்கே ஒய்க்கு வரையலான்னு பார்த்தா நமக்கு வேல்யூ இல்லை. அப்போ எல்க்கும் ஒய்க்கும் வேல்யூ இருக்கா? இன்னொரு டயக்னல் அதை வச்சு வரைவோமா? என்ன சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். இப்போ எல்லிருந்து ஒரு ஆர்க். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுதா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? திருப்பி 6 சென்டிமீட்டருக்கு ஏல வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ஏலேருந்து ஒரு ஆர்க் இன்டர்செக்ட் பண்ணிட்டோமா? அப்போ இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு ஒய் பாயிண்ட். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு பியு ஏ, நெக்ஸ்ட்டு எல் டு ஏ, நெக்ஸ்ட்டு ஏ டு ஒய். நவ் YNP. இப்போ நம்ம என்ன பண்ணும்? எல்லாத்தோட வேல்யூ எடுத்துடணும். எல்ஏ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஏஒய் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பிஏ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ என்னது? எல் டு ஒய். ஸோ இது 7 சென்டிமீட்டர். லாஸ்ட் சம்மில் நம்ம ஹைட்டை ப்ரொடெக்டரை வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த டைம் செட் ஸ்கொயர். இந்த 90, 60, 30 டிகிரி செட் ஸ்கொயர், லாங் செட் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம என்ன பண்ணோன்னா, இதோடைய இந்த 90 டிகிரி பார்ட்டை நம்மளோட லைனில் வச்சிடும். வச்சுட்டு இதை மூவ் பண்ணிகிட்டே இதோடைய எட்ஜு இந்த பாயிண்ட்டை டச் பண்ணோம். எந்த பாயிண்ட்? இந்த ஒய் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஒய் பாயிண்ட்டு இந்த லைனில் இது கரெக்டின் ஸ்கொயர் ஸ்கொயர் வச்சு அந்த பாயிண்ட் ரீச் ஆகணும். அப்போ அது 90 டிகிரியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது 90 டிகிரி. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் சேம் தான். இந்த லைனில் இந்த செட் ஸ்கொயரை வச்சுட்டே நிறுத்த போகிறோம். இந்த பாயிண்ட் ரீச் ஆனோடனே ஒரு லைன் வரைய போகிறோம். ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. இப்போ இதை மெஷர் பண்ணலாமா? மெஷர் பண்ணலாமா? இப்போ இது 1.4 சென்டிமீட்டர் வருது. ஸோ 1.4 சென்டிமீட்டர். இந்த லைன் இது 5.1 சென்டிமீட்டர். நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியுமா? ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியா ஆஃப் பிளே ஈக்குவல் டு
of into d into h1 plus h2. இந்த இடத்துல d எந்த வேல்யூ எடுக்கணும், ரெண்டு d இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல h1 h2 ரெண்டும் சேர்ந்து ஒரு டயமீட்டரை டச் பண்ணுதா அந்த டயமீட்டரை நம்ம எடுக்கணும். அப்போ அதோடய வேல்யூ 8. அப்போ ஆஃப் இன்ட்டு 8 இன்ட்டு h1 என்னது 5.1 பிளஸ் h2 1.4 ஈக்குவல் டு 4 ஆயிடுச்சு. இப்போ 4 இன்ட்டு 6.5 இதை மல்டிபிள் பண்ணனா 0.க்கு வந்து பின்னாடி 0 வரும், இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான். ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என ஏரியாலேயே இருந்தால ஸ்கொயர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இதுக்கான ஸ்டெப்ஸும் வரைமுறையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.